ti estudi curie பரிசுத்தனர் கருணைக்கு பக்தியாய் ஆராதனே இத்திசையும் புரிவோ நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனே எத்திசையும் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம் பரிசுத்த பரமதிவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே பரிசுத்த பரமதிவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன் இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன் ஆண்டவராகிய இயேசுவே நீர் விடுதலை தருபவர் நீர் விடுதலை தருபவர் பாவத்திலிருந்து பாவத்திலிருந்து நோயிலிருந்து நோயிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருகிறவர் நீரே தருகின்றவர் நீரே தனி மனிதனுக்கு மட்டுமல்ல தனி மனிதனுக்கு மட்டுமல்ல ஒரு குலம் முழுவதற்கு மட்டுமல்ல ஒரு குலம் முழுவதற்கு மட்டுமல்ல மனுக்குலம் முழுவதற்குமே மனுக்குலம் முழுவதற்கும் நீர் விடுதலை தருபவர் நீர் விடுதலை தருபவர் அன்று இஸ்ரவேல் மக்களை அன்று இஸ்ரவேல் மக்களை எகிப்து நாட்டின் அடிமைத்தனத்திலிருந்து எகிப்து நாட்டின் அடிமைத்தனத்திலிருந்து அற்புதமாக அற்புதமாக விடுதலை செய்த இறைவா விடுதலை செய்த இறைவா உம்மை நாங்கள் போற்றுகிறோம் உம்மை நாங்கள் போற்றுகிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் நன்றி கூறுகிறோம் கூறுகிறோம் இஸ்ரவேல் மக்களை நோக்கி இஸ்ரவேல் மக்களை நோக்கி மோசே கூறினார் மோசே கூறினார் இந்த நாளை இந்த நாளை நீங்கள் நீங்கள் மறக்காமல் மறக்காமல் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூறுங்கள் நினைவு கூற இந்த விடுதலை நாளை இந்த விடுதலை நாளை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று கூறினார் நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று அதன் நினைவாக அதன் நினைவாக பாஸ்கா விழாவை பாஸ்கா விழா இஸ்ரவேல் மக்கள் கொண்டாடி வந்தார்கள் இஸ்ரவேல் மக்கள் கொண்டாடி வந்தார்கள் ஆண்டவரே ஆண்டவரே நீர் எங்களுக்கு நீர் எங்களுக்கு புதிய பாஸ்காவை கொடுத்திருக்கிறீர் புதிய பாஸ்காவை எங்களை புதிய உடன்படிக்கையால் புதிய உடன்படிக்கையால் விடுவித்திருக்கிறீர் விடுவித்திருக்கின்றீர் இயேசுவே இயேசுவே இந்த உடன்படிக்கையை இந்த உடன்படிக்கையை நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டாடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் புது புது வாழ்வில் நுழைய புது புது வாழ்வில் எங்களுக்கு அருள் தாரும் எங்களுக்கு அருள் தாரும் உம்மை போல் யாருண்டு என் இயேசுவே உம்மை போல் யாருண்டு உம்மை போல் யாருண்டு என் இயேசுவே உம்மை போல் யாருண்டு இப்பூவில் எனக்கு உம்மை தவிர உம்மை போல் யாருண்டு இப்பூவில் எனக்கு உம்மை தவிர உம்மை போல் யாருண்டு என் இதயம்
உறிந்து தேற்றிய உம்மை போல் யாருண்டு? என் விருப்பம் அறிந்து உதவிய உம்மை போல் யாருண்டு? என் இதயம் புரிந்து தேற்றிய உம்மை போல் யாருண்டு? என் விருப்பம் அறிந்து உதவிய உம்மை போல் யாருண்டு? உம்மை போல் யாருண்டு என் இயேசுவே? உம்மை போல் யாருண்டு? உம்மை போல் யாருண்டு என் இயேசுவே? உம்மை போல் யாருண்டு? இப்பூவில் எனக்கு உம்மை தவிர உம்மை போல் யாருண்டு? இப்பூவில் எனக்கு உம்மை தவிர உம்மை போல் யாருண்டு? பாவத்தை இரத்தத்தால் கழுவிய உம்மை போல் யாருண்டு? என் சாபத்தை சுமந்து நீக்கிய உம்மை போல் யாருண்டு? என் பாவத்தை இரத்தத்தால் கழுவிய உம்மை போல் யாருண்டு? என் சாபத்தை சுமந்து நீக்கிய உம்மை போல் யாருண்டு? உம்மை போல் யாருண்டு என் இயேசுவே? உம்மை போல் யாருண்டு? உம்மை போல் யாருண்டு என் இயேசுவே? உம்மை போல் யாருண்டு? இப்போவில் எனக்கு உம்மை தவிர உம்மை போல் யாருண்டு? இப்போவில் எனக்கு உம்மை தவிர உம்மை போல் யாருண்டு? இம்மட்டும் நடத்திய உம்மை போல் யாருண்டு? என் தேவனே, என் நேசரேசுவே, உம்மை போல் யாருண்டு? என் வாழ்வெல்லாம் இம்மட்டும் நடத்திய உம்மை போல் யாருண்டு? என் தேவனே, என் நேசரேசுவே, உம்மை போல் யாருண்டு? உம்மை போல் யாருண்டு என் இயேசுவே? உம்மை போல் யாருண்டு? உம்மை போல் யாருண்டு என் இயேசுவே? உம்மை போல் யாருண்டு? இப்ப
இப்போவில் எனக்கு உம்மை தவிர உம்மை போல் யாருண்டு? இப்போவில் எனக்கு உம்மை தவிர உம்மை போல் யாருண்டு? இப்போவில் எனக்கு உம்மை தவிர உம்மை போல் யாருண்டு? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்ராயேல் மக்கள் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நிகழ்ச்சி, அவர்கள் எகிப்து நாட்டின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்த நிகழ்ச்சி ஆகும். நீசான் மாதத்தின் 14 நாள் இரவு அவர்கள் இறைவனுடைய வன்மையான கரத்தால் எகிப்து நாட்டு மன்னன் பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றார்கள். அன்று இரவு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி அழகாக மோசே அவர்களுக்கு அறிவுறுத்தினார். மாசு மறுபற்ற ஒரு வயதுள்ள ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை கொன்று அதை சமைத்து உட்கொள்ள வேண்டும். அந்த ஆட்டினுடைய இரத்தத்தை வாயில் கதவுகளில் பூச வேண்டும். நின்று கொண்டு தலைப்பாய் அணிந்து கொண்டு இடையில் கச்சை கட்டி கொண்டு கையில் கோலை பிடித்து கொண்டு காலில் பாதரட்சை அணிந்த வண்ணமாக பயணக்கோலத்தில் அந்த உணவை அவர்கள் உட்கொள்ள வேண்டும். மீதியானதை எரித்துவிட வேண்டும் என்று மோசே கூறியிருந்தார். அதன்படியே அவர்கள் இந்த உணவை உட்கொண்டார்கள். எக்காலம் ஊதுகிற நேரத்தில் அனைவரும் தங்களுடைய உடைமைகளோடு புறப்பட்டு வெளியே வர வேண்டும். இரவு நேரத்தில் கடவுளுடைய தூதர் இறங்கி வருகிறார். வாளோடு இறங்கி வந்தார். இஸ்ராயேல் மக்களுடைய வீடுகளின் கதவுகளில் இரத்தம் பூசப்பட்டிருந்தது. எகிப்தியர்களுடைய வீடுகளில் இரத்தம் பூசப்படவில்லை. எனவே இந்த வானதூதர் இஸ்ராயேல் மக்களுடைய வீடுகளுக்குள் நுழையாமல் கடந்து சென்றார். எகிப்தியருடைய வீடுகளுக்குள் நுழைந்து தலச்சன் குழந்தைகளை கொன்றார். மிருகம் முதல் மனிதன் வரை தலச்சன் குழந்தையை வானதூதர் கொன்றார். ஆனால் இஸ்ராயேல் மக்களுடைய வீடுகளுக்குள் நுழையவில்லை, அவர் கடந்து சென்றார். இவ்வாறு கடந்து சென்றது பாஸ்கா. கடவுளுடைய பாஸ்கா என்று அழைக்கப்பட்டது. பாஸ்கா என்றால் கடந்து செல்லுதல், கடத்தல். இதோ அவருடைய வீட்டுக்குள் நுழையாமல் கடந்து சென்றார் வானதூதர். எக்காலம் ஊதிய போது இவள் புறப்பட்டு அடிமை நாட்டிலிருந்து வெளியே வந்தார்கள். எனவே இவ்வாறு கடவுள் இவள் இல்லங்களை கடந்து சென்றது கடவுளுடைய பாஸ்கா என்று அழைக்கப்பட்டது. இரண்டாவதாக, இந்த அடிமை தன நாட்டிலிருந்து இவர்கள் புறப்பட்டு வெளியே செல்லுகிறார்கள். பாலைவனத்தின் வழியாக நடந்து அவர்கள் யோர்தானை கடந்து கடவுள் அவர்களுக்கு அளித்த அந்த வாக்குறுதியின் நாட்டில் இவர்கள் அடியெடுத்து வைத்தார்கள். இந்த செங்கடலை கடந்தார்கள். அடிமைத்தன நாட்டிலிருந்து வெளியே வந்தார்கள். செங்கடலை கடந்தார்கள். பாலை வனத்தை கடந்தார்கள். புண்ணிய பூமிக்குள் நுழைந்தார்கள். இது
இஸ்ராயேல் மக்களுடைய கடத்தல், அடிமை வாழ்விலிருந்து விடுதலை வாழ்வுக்கு இவர்கள் நுழைந்தது இஸ்ராயேல் மக்களின் கடத்தலாகும். மூன்றாவதாக, இதை இவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டில் நினைவு கூர்ந்து கொண்டாட வேண்டுமென்று கடவுள் கற்பித்தார். எனவே ஆண்டுதோறும் இந்த எகிப்து நாட்டிலிருந்து வெளிவந்த அந்த விடுதலை நிகழ்ச்சியை கொண்டாடினார்கள். பாஸ்கா விழா நினைவு கூறப்பட்டது, கொண்டாடப்பட்டது. இயேசு இவ்வாறு இந்த உலகில் மனிதனாக வந்தபோது அவர் பாஸ்கா விழாவை கொண்டாடினார். அந்த நேரத்தில் இவர் ஒரு புதிய பாஸ்காவை ஏற்படுத்துகிறார். இரவு நேரம் வியாழக்கிழமை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படும் என் இரத்தம். அப்பத்தை எடுத்து, இது உங்களுக்காக நான் தரும் என் உடல் என்று சொன்னார். வியாழக்கிழமை இரவு 6 மணிக்கு மேல் என்றால் அது வெள்ளிக்கிழமை ஆகிவிடுகிறது. யூதர்களுடைய கணக்கின்படி மாலை 6 மணிக்கு அடுத்த நாள் ஆரம்பமாகிறது. நமது கணக்குப்படி இரவு 12 மணிக்கு புது நாள் பிறக்கிறது. ஆனால் அவர்களுடைய கணக்கின்படி மாலை 6 மணிக்கெல்லாம் ஒரு புது நாள் பிறந்துவிடும். ஆக இயேசு இதை வெள்ளிக்கிழமை செய்தார். அதே நாளில் மாலை 3 மணிக்கு இயேசு கல்வாரியில் உயிரை கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார். இது இயேசுவினுடைய பாஸ்கா. இயேசு கல்லறைக்குள் அடக்கம் செய்யப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். மரணத்தை வென்று உயிர்த்து எழுந்தார். இதுதான் இயேசுவினுடைய பாஸ்கா. இது 3வது. இந்த புதிய பாஸ்காவை இயேசு கொண்டாட நமக்கு அவர் அறிவுரை வழங்குகிறார். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று ஆண்டவர் கூறினார். எவ்வாறு இஸ்ராயேல் மக்களுக்கு மோசே வழியாக சொன்னாரோ இந்த நிகழ்வை நீங்கள் நினைவு கூறுங்கள், ஆண்டுதோறும் கொண்டாடுங்கள் என்று சொன்னார். அதைப்போல இயேசுவும் நமக்கு இந்த புதிய பாஸ்காவை நாம் கொண்டாட நமக்கு அறிவுரை வழங்குகிறார். பழைய ஏற்பாட்டில் அந்த செம்மறி ஆட்டின் இரத்தம் அவருடைய வீடுகளின் கதவு நிலைகளில் பூசப்பட்டிருந்தது. அதனால் அவர்கள் உயிர் பிழைத்தார்கள். இஸ்ராயேல் மக்களை ஆட்டு இரத்தம் காப்பாற்றியது. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக சிந்தப்படுகிறது. ஆட்டு இரத்தமோ மனித இரத்தமோ அல்ல. இதோ ஆண்டவராகிய இயேசு நமது மீட்பின் விலை அழிவுறும் பொன்னோ வெள்ளியோ அன்று, மாசு மறுவற்ற செம்மறி போன்ற கிறிஸ்துவின் இரத்தமே என்று புனித பேதுரு தமது முதல் கடிதம் முதல் வசனத்தில் கூறுகிறார். எனவே மனித இரத்தமோ மிருக இரத்தமோ அல்ல. நம்மை விலை கொடுத்து வாங்கியது பொன்னோ வெள்ளியோ அல்ல, மாசு மறுவற்ற செம்மறியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை மீட்டு ரட்சித்திருக்கிறது. ஆகவே இதுதான் கிறிஸ்துவினுடைய பாஸ்கா. 4வதாக, கிறிஸ்தவனுடைய பாஸ்கா. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் திருமுழுக்கு பெறும்போது
இயேசுவை போல செத்து உயிர் செழுகின்றார். பாவத்துக்கு சாத்தானுக்கு செத்து ஆண்டவருக்கு உயிர் பெறுகிறோம். எனவே நாம் சாத்தானுக்கு செத்து விடுகிறோம், கடவுளுக்காக உயிர் தெழுகிறோம். இது பாவத்திலிருந்து அருள் வாழ்வுக்கு கடந்து வந்தது. இது கிறிஸ்தவருடைய கடத்தல். எனவே இது கிறிஸ்தவரின் பாஸ்கா. ஆக நான்கு பாஸ்கா நிகழ்வுகளை நாம் சந்திக்கிறோம். முதலில் இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்தபோது கடவுள் கடந்து சென்றார். தண்டிக்க வந்த வானதூதர் தண்டிக்காமல் கடந்து சென்றார். இது கடவுளுடைய பாஸ்கா. இரண்டாவதாக இஸ்ரவேல் மக்கள் அடிமை நாட்டிலிருந்து விடுதலை பெற்று பாலைவனத்தை கடந்து புண்ணிய பூமிக்குள் நுழைந்தது. இஸ்ரவேல் மக்களின் கடத்தல், இஸ்ரவேல் மக்களின் பாஸ்கா. மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாஸ்கா. அவர் நமக்காக தம்மையே பலியாக்கி இரத்தம் சிந்தி உயிர் கொடுத்து நம்மை மீட்டார். அந்த மீட்ட ஆண்டவர் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் செழுந்தார். மரணத்தையும் சாவையும் கடந்து இயேசு உயிர்த்தார். இது இயேசுவினுடைய கடத்தல். இதுதான் புதிய உடன்படிக்கை. இந்த இயேசுவின் இரத்தத்தால் நாம் விடுதலை பெறுகிறோம். எவ்வாறு செம்மறியாட்டின் இரத்தத்தால் இஸ்ரவேல் மக்கள் விடுதலை பெற்றார்களோ, பாதுகாப்பு அடைந்தார்களோ, அதை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளின் செம்மறி, அவருடைய இரத்தத்தால் நாம் விடுதலை பெறுகிறோம். எனவே இயேசுவினுடைய கடத்தல் இது. நான்காவதாக கிறிஸ்தவனின் கடத்தல். நாம் பாவத்துக்கு செத்து அருள் வாழ்வுக்கு கடந்து செல்ல வேண்டும், உயிர் செல்ல வேண்டும். இது திருமுழுக்கில் தொடங்குகிறது. ஒவ்வொரு நாளும் நடைபெற வேண்டியது. ஒவ்வொரு நாளும் பாவத்தை வெறுத்து சாத்தானை விலக்கி பாவத்துக்கும் சாத்தானுக்கும் செத்து நாம் அருள் வாழ்வுக்கு கடந்து வர வேண்டும். இதுதான் கிறிஸ்தவனுடைய பாஸ்கா. இவ்வாறு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவன் செத்து உயிர் செழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் கடத்தலை வாழ வேண்டும். இதற்காகத்தான் இந்த புதிய உடன்படிக்கையின் உணவு இந்த பீடத்தில் நிறைவேற்றப்படுகிறது. இது புதிய பாஸ்கா விருந்து. இந்த புதிய பாஸ்காவில் ஆண்டவர் இயேசு பலியாகிறார். ஆண்டவர் இயேசு தமது இரத்தத்தை உணவாக கொடுக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் வீட்டு வாயிலில் இரத்தம் பூசப்பட்டது. ஆனால் நமக்கோ இந்த கடவுளின் செம்மறியின் இரத்தம் குடிக்க கொடுக்கப்படுகிறது. அவரது மாமிசத்தை நாம் உட்கொள்ளுகிறோம். இஸ்ரவேல் மக்கள் ஆட்டு இறைச்சியை உண்டார்கள். நாம் இந்த கடவுளின் செம்மறியை உட்கொள்ளுகிறோம். இதனால் நமக்கு விடுதலை. இந்த கடவுளின் செம்மறியை நாம் உணவாக உட்கொள்ளுகிறோம். அவரது இரத்தத்தை பானமாக பருகுகிறோம். நாம் பாவத்தை கடந்து புண்ணிய வாழ்வுக்கு நுழைகின்றோம். எனவே இதுதான் புதிய பாஸ்கா, கிறிஸ்தவனின் பாஸ்கா. இந்த பாஸ்காவை நாம் முழுமையாக அனுபவித்து சுவைத்து வாழ வேண்டும். இதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள், நினைவு கூறுங்கள் என்று மோசே சொன்னது போல இயேசுவும் சொல்லுகிறார்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆம் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக இந்த உலகிற்கு வந்து உமது உடலையும் இரத்தத்தையும் பலியாக ஒப்பு கொடுத்து எங்களுக்கு பானமாக உணவாக வழங்கினீர். அதை உட்கொள்ளுகின்ற போதெல்லாம் நாங்கள் பாவத்திலிருந்து, பேயினுடைய தீய சக்தியிலிருந்து விடுதலை பெறுகிறோம். இந்த புதிய உடன்படிக்கையை உமது பரிசுத்த இரத்தத்தால் முத்திரையிட்டிருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. இயேசுவே, இந்த புதிய உடன்படிக்கை ஒவ்வொரு நாளும் இந்த பலிபீடத்தில் நிறைவேறுகிறது. நாங்கள் இந்த புதிய பாஸ்காவை கொண்டாடுகிறோம். புதிய பாஸ்காவின் மக்களாக நாங்கள் மாறுகிறோம். அந்த அனுபவத்தை முழுமையாக பெற எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். மாம்புயரி வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுவே. புதிய நியம முறைகள் வருவே உலங்கேலாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுகே. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். சர்வேஸ்வரனாய் இன்னும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீ.